எந்த காரியத்திலையும் சிரமப்பட வேண்டும். இப்போ நாங்கள்லாம் உப்பு இல்லாமல் சாப்பிட்றோம். நாங்கள் வந்து நல்லா அருகசுவையாக வடை பாயசம் சாப்பிடணும்னு நினச்சி காமதன் ஞானத்தை விரும்ப முடியுமா? ஆக எதுக்கும் சிரமம், பாடுபட வேண்டும். பாடுபடாமே அவருக்கு கரும்பு சாருக இருக்கிறார். மகிழ்ச்சி அடையிறோம், தற்போது என்னிடம் இல்லை. ஆகவே மனித வர்க்கம் லெகுவ லேசாக சிரமமில்லாமல் அடையதான் விரும்பும். சிரமமில்லாமல் எதையும் சாதிக்கவும் நினைக்கும். நல்வினை வேண்டுமல்லவா? நல்வினை பெருக்கிக்கொள்ள என்ன வேண்டும்? கொணைக்கேடு இருக்கக்கூடாது. கொணைக்கேடுக்கு கொணைக்கேடு இல்லாமல் இருப்பது என்னென்ன வேண்டும்? கொணைக்கேடு அற்றவனுடைய ஆசி வேண்டும். இப்போ ஞானிகளுக்கெல்லாம் கொணைக்கேடு இருக்காது. என்ன காரணம்? இப்போ இந்த அதிகாரமே வள்ளுவன் அழுக்காராமை என்றாய்தான் படிக்கட்டுகள். இனிமேட்டு வருவதெல்லாம் ஆகாது ஆகாது என்று சொல்லுவதாகும். ஒரு நாலஞ்சு அதிகாரம் அப்படி இருக்கும். அப்போ அழுக்காராமை பொறாமை. அப்போ பொறாமை இருந்தால் மனசை மாசுபடுத்தும். இப்போ ஞானிகளுக்கு பொறாமை இல்லை, பேராசை இல்லை, காமம் இல்லை, பசி இல்லை, பிரச்சனை இல்லை. அவர்கள் எப்படி அவர்களுக்கு அவர்களை வணங்கினால்தான் இந்த கொணைக்கெடு தீரும். இல்லை என்றால் மனிதனை நரகத்துக்கு தள்ளும், நரகத்துக்கு இட்டு செல்லும். என்ன செய்தான் வள்ளுவன்? இந்த அதிகாரத்தை சொல்லும்போது இந்த பொறாமை எல்லா மனிதர்களிடம் இருக்கும். நாட்டுக்கு நாடு பொறாமை இருக்குது, வீட்டுக்கு வீடு இருக்குது. சுருக்கமாக சொல்லப்போனால் சாமியாருக்கு சாமியார், ஒரு பிச்சைக்காரருக்கு பிச்சைக்கார பொறாமை இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பக்கத்து வீட்டுக்கார பொறாமை. இப்படி பொறாமை இல்லாமல் இருக்க முடியாது. அது ஆறாவது அறிவன் பலகீனமா? ஆறாவது அறிவு உள்ளவனுக்கு தான் இருக்கும். இப்போ மாடெல்லாம் நினைக்காது. ஒரு மாடு ஒரு இது பெருசாக இருந்தால் கொழு கொள்ளு இருந்தால் அடுத்த மாடு பொறாமைப்படாது. அது மாதிரி மற்ற எந்த ஜீவராசிகளும் பொறாமை இருக்காது. இந்த ஆறாவது அறிவு உள்ளவனுக்கு தான் இந்த பொறாமை இருக்கும். இப்போ வள்ளுவன் வந்து மற்ற ஜீவராசிக்கெல்லாம் சொல்லலை பொறாமைப்படாதுன்னு சொல்ல. மனிதனை பார்த்து பொறாமைப்படாதே, ஏன் பொறாமைப்படக்கூடாதுன்னு சொன்னான். பொறாமைப்பட்டால் தீமை செய்வே, தீமை செய்யும்போது அது உடைய கடுமை வினை சூழ்ந்துக்குன்னு சொல்லுவோம். அப்போ வினை சூழும்போது மீண்டும் மீண்டும் பிறவிக்கு காரணமாகும். அதனால் இந்த கொணைக்கேடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த கொணைக்கேடு இருந்தால் என்ன ஏற்படும்? செல்வம் குறையும். இப்போ விவசாயி இருக்கிறான், பக்கத்து காட்டுக்காரன் கரும்பு வாழை தென்னை பசுமையாக இருக்கும், அது கண்டு பொறாமை போடுவான். அல்லது அடுத்த வீட்டுக்காரன் பங்களாவில் இருந்தால் ஒரு சின்ன வீட்டுக்காரன் கண்டு பொறாமை போடுவான். இது போன்ற பொறாமைனால் என்னாகும்? செல்வம் குறையும். செல்வம் உள்ள செல்வமும் போகும். பேசாமல் இருக்க பொறாமை இருப்பவன் பேசாமல் இருக்க மாட்டான். அவன் தெரியாத ஐயா, அவன் ஊர் முதல்ல கொள்ளையடித்தவன் சொல்லுவான். பக்கத்து வீட்டுக்கு பங்களாவாசியை பார்த்து அவன் இப்போ ஊர் முதல்ல கொள்ளையடித்தவன் கடத்தல் பெருவழின்னு சொல்லிடுவான். இந்த செய்தி அவனுக்கு தெரிஞ்சு போகும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அவன் எல்லா வாய்ப்பு வசதியும் உள்ளவனாக இருப்பான். எல்லா வாய்ப்பு வசதியும் உள்ளவன், ஆள்பட உள்ளவன், பணப்பணம் உள்ளவன், சொன்னால் எதையும் செய்யக்கூடிய ஆள்படையெல்லாம் இருக்கும். அவனை பார்த்து புரியாமல், அவனுடைய தன்மை தெரியாமல், அவனுடைய பலம் தெரியாமல் பேசிவிடுவான் பொறாமை காரணமாக. அந்த விளைவுகள் குடும்பமே வீணாக போகும், நசிக்கப்படுவான் நசிக்கும். ஆகவே இந்த அது என்ன ஆகும்? இந்த மாதிரி ஒரு பலகீனத்தை உண்டு பண்ணும் பொறாமை. செல்வத்தையும் கெடுக்கும். அழுக்கார் என ஒரு பாவி, ஒரு பாட்டு மட்டும் சொல்கிறேன். அழுக்கார் என ஒரு பாவி, ஒப்பற்ற பாவின்னு அர்த்தம். ஒரு பாவின்னா நெகரையில்லா, ஒப்பற்ற பாவின்னு அர்த்தம். அழுக்கார் என்று சொல்லப்பட்ட ஒரு ஒப்பற்ற பாவி திரு செற்று தீயுளி உயித்து விடுன்னா. பொறாமை இருந்தால் என்ன ஏற்படும்? செல்வத்தை கெடுக்கும். பொறாமை வள்ளுவன் என்ன செய்வான்? பக்கத்து வீட்டுக்காரன் வளர்ச்சி கண்டவனை கண்டு அவன் மேலே கேஸ் போடுவான். கேஸ் போட்டால் எல்லா செல்வமும் அதிலே போகும், செல்வமும் போகும். அழுக்கார் என ஒரு பாவி திரு செற்று, செற்றுனா செல்வம் அழிந்து தீயில் உயிர்த்தி விடும், நரகத்துக்கு கொண்டு செல்லும்ட்டான். நரகத்து செல்வது அவனுடைய இனப்பெயன். அவனுடைய செல்வமும் குறைந்து மேலும் நரகத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின். இந்த கொணைக்கேடு எப்போயா நீங்கிறது? இந்த கொணைக்கேடு யார்கிட்ட சொன்னால் நீங்கள் படிப்பில் வருமா? இப்போ திருக்குறளை படித்தா இந்த கொணைக்கேடு தீருமா?
இல்லை என்ன கல்வி கட்ட தான் குணை கெடுத்திடும். இந்த பொறாமை குணம் எப்போ தீரும்னா, இன்னொரு பொறாமை அற்றவனுடைய ஆசி இல்லாமல் அந்த குணை கெடுத்தீராது. இப்போ ஞானிகளுக்கு பொறாமை இல்லை, யாவன் அந்த பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அவன் மனைவி அழகாக இருக்கா, பிள்ளைகள் அழகாக இருக்கா, செல்வம் சேர்ந்துருக்குன்னு நினைக்கவே மாட்டான். அது அவன் எவ்வளோ போகிறான், அவனுதான் எதுவுமே தேவையில்லை. இந்த உலகத்தை எதை பார்த்துமே பொறாமைப்பட மாட்டார்கள். என்ன காரணம், விருப்பம் இல்லை. ஒன்றை விரும்பினா தானே பொறாமை, விரும்ப மாட்டார்கள். விரும்பாதனாலே அவருக்கு பொறாமை இல்லை. அவர் பொறாமையற்றவர்கள். பொறாமையற்ற ஞானிகளை வணங்காமல் ஒருவனுக்கு பொறாமை தீராது. அவன் தான் சொல்லுவார்கள், ஏன் அப்போ அவனுக்கு இவ்வளோ கொனைக்கெடு அப்படின்னு உணர்த்துவார்கள். தேவையில்லை, அவன் செல்வத்தை கண்டு நம்ம ஏன் பொறாமப்படணும், நமக்கு அவசியம் இல்லை, நம்ம நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க உணர்த்தணும். எப்போ உணர்த்துவார்கள், காலையில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தியானம் செய்து என்னப்போ அடுத்தவனை கண்டு பொறாமப்படுறேன், இந்த கொனைக்கேடு ஆகாதுன்னு வள்ளுவன் சொல்கிறான், இருந்தாலும் என்னை பிடிச்சி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு, அதுலேருந்து விடுபட அருள் செய்ய வேணும்னு ஞானிகளை கேட்கணும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, தினம் தொடர்புக்குள்ள ஒன்றை உடனே இருந்து அருளினார். நெருங்க 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 அந்த தூய மனம் உள்ளவர்கள், ஞானிகள் தான் தூய்மையானவர்கள். என்ன காரணம், அவர் தான் காமம் இல்லை, விகாரம் இல்லை, ஒன்றும் இல்லை, பொறாமை இல்லை, ஆசை இல்லை, பேராசை இல்லை, தூய்மையானவர்கள். தூய்மையான நாமத்தை சொல்ல 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 அவங்க என்ன செய்கிறார்கள், உணர்வோடும் உணர்ச்சியோடும் கலந்து விடுகிறார்கள். நெருங்க நெருங்க தான், ஒன்றை ஒன்றை தான் உடனே இருந்து அருளினார். நெருங்க 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 அந்த குணப்பண்பு நமக்கு வந்துடும். அந்த உயர்ந்த எண்ணம், பொறாமைப்படாத எண்ணம், இது மாதிரி ஒரு கேடான எண்ணம்லாம் நீங்கள் இல்லைன்னு சொன்னால் நிச்சயம் அந்த தீமை வந்துடும் நமக்கு. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறான் வள்ளுவன், இந்த மாதிரி குணைக்கடி இருந்தால் செல்வமும் போகும், நரகத்துக்கு கொண்டு செல்லும்னா. அதனாச்சும் பரவாயில்ல, ஒருத்தனை அவன் குணைக்கேடு இருந்துச்சு நரகத்துக்கு போனான். ஒரு பாட்டில் சொல்லுவான், செல்வமும் குறையும் நரகத்துக்கு இட்டு செல்லும்னு சொல்லிவிடுவான் இந்த பாட்டில். மற்றொரு பாட்டில் சொல்லிவிடுவான், சில இடத்துல என்ன செய்வார்கள், ஒரு ஏழை வசதி வாய்ப்புள்ளவனை போய் என் மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன், 1000 பணம் கொடுத்தீங்கன்னா என் மகளை திருமணம் நடத்துகிறேன்னு சொல்லுவான். அப்போ அந்த வசதி உள்ளவனும் சரின்னு ஒத்துக்குவான், சரி ஏன் தரேன் நிச்சயம் பண்ணுன்ட்டுவான். பக்கத்துக்காரன் பார்த்துக்கிட்டே இருப்பான், இவன் என் யார் என்ன வந்துட்டு போகிறாருன்னு கேட்டான். மறுபடியும் மக திருமணம்னு சொன்னார், நல்ல காரியம்தானே, ஏதோ நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டுன்னு. அப்படியே இவன் ஏமாற்றுவானாச்சையா, வெகு பேத்துட்ட வாங்கி ஏமாற்றி விட்டான்ட்டுவான். அப்படி அவன் குணைக்கேடு இருக்காது. இந்த கொடுக்குறானையை கண்டு பொறாமைப்பட்டு அந்த திருமணத்தை கெடுத்து விடுவான்னு பாய், திருமணத்தை கெடுத்து விட்டான். இது மாதிரி வெகு திருமணங்கள் இந்த உலகம் தோன்றியிலிருந்து இந்த பொறாமை உள்ளவர்களால் என்ன செய்வான், திருமணம் தடைப்பட்டிருக்கு, பிரசவ கேஸ், குழந்தை பேருக்கு தேவையான பொருள் கட்டிருப்போம் அதுவும் போயிருக்கும், பெரிய காரியத்தை கட்டிருப்போம் அதுவும் போயிருக்கும், நல்ல காரியத்தையும் தடுத்துருவான் இந்த பொறாமை உள்ளவன். அப்போ பார்த்தான் வள்ளுவன், இந்த குணைக்கேடு உள்ளவனை என்ன செய்யறன்னு பார்த்து குடுறா சாவன்ட்டான். உன்னால் கொடுக்க முடியல, கொடுக்குறனே தடுக்காதே, ஒரு திருமணம் தடைப்பட்டு போச்சு, ஆகக்கூடிய அறப்பணிகள் ஆக்கப்பணி அவனுடைய குடும்பத்தை எனக்கு சுபகாரியத்தை தடுத்துட்டேன், இது மாதிரி தடுத்த உனக்கு சாபம் கொடுத்துருக்கான் வள்ளுவன். உன்னால் கொடுக்க முடியாவிட்டாலும் ஒருவன் மனமோந்து கொடுப்பதை தடுக்காதே, அது நமக்கு ஆகாது. இந்த குணப்பண்பு எப்போ வரும், எப்போ வரும், திருவள்ளுவர் துணை இல்லாமல் இந்த குணப்பண்பு வரவே வராது. அப்படித்தான் சாபம், இந்த உலகம் உள்ள அளவு இந்த சாபம் இருக்கட்டுன்ட்டான். இந்த சாபத்தை கொடுத்து 2000 வருஷம் ஆச்சு. கொடுப்பது அழுக்கறுப்பான்னு சுற்றம்னா, ஒன்னால் கொடுக்க முடியாவிட்டாலும் மற்றவன் கொடுக்கறதை தடுக்காதே, வெகு சுபகாரியங்கள் நின்று போகும். பெரிய காரத்துக்கு கேட்டிருப்பான், வீட்டில் யாரோ இறந்துருப்பார்கள், 100 ரூபா கொடுங்க, ஒன்று கையில் காசு இல்லை, அது இன்றைக்கி நீங்கள் கொடுத்து தான் அது நடக்கணும் அப்படிமா, அதையும் எடுத்து எடுத்துருவோம். அவன் வந்து மீண்டும் கேட்பான், போயிட்டு 9 மணிக்கு தர்றேன், கடை திறந்தவன் தரேன்னு சொல்லியிருப்பான். இவன் காலமாக எடுத்துருவான், 9 மணிக்கு வரும்போது ஐயா இல்லை ஐயா பணம் இல்லைன்னு சொல்லிவிடுவான். என்னடா தர், இவனை நம்பியும் முடியல, திருமணத்தை நிச்சயம் செய்த திருமணமும் தடைப்படும், இது மாதிரி சில காரியத்தை தடைப்பட்டதுனால என்ன செய்தான், இந்த உலகம் உள்ளளவும் இந்த சாபத்தை தருகிறேன்ட்டான். இப்படியே கொடுமையான சாபம், கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் 9 மின்றி கெடுனா. நீ கொடுக்க முடியாவிட்டாலும் கொடுப்பதை தடுக்காதே, அப்படி தடுத்தால் உனக்கு மட்டும் உணவு இல்லை, உனது சுற்றத்தாருக்கும் உணவும் உடையும் கிடைக்கக்கூடாதுப்படானா. அடப்பாவி என்னையா இவ்வளோ பெரிய கொடிய சாபமானே, ஏயா இவன் தான் தவறு செய்தான், திருமணத்தை கொடுக்க வேண்டிய தடுத்தான்,
சுபகாரியங்களுக்கெல்லாம் தடுத்து விட்டான், பெரிய காரியத்துக்கும் கொடுக்காமல் செய்து விட்டான். ஆகக்கூடிய காரியம் மறுநாள் ஒரு நிலத்தை பதிவு செய்ய பதிவு செய்கிறது அதை கொடுக்காமல் செய்து விடுவான். இப்படி அடாது செய்த பாவி இவனுக்கு தானே நீ சாபம் கொடுக்க வேண்டும், ஏன் அவன் சுற்றத்தாருக்கெல்லாம் சேர்த்து சாபம் கொடுத்தன்னா? இவன் நலிவான், இவனோட குணைக்கெடுக்கு நலிவான். இருந்தாலும் இவன் உறவினர் வீட்டுக்கு போவான், அவனுக்கும் சோறு கூடாண்ணா. அவனுக்கு ஏன் சேர்த்து சாபம் தந்தார்னா? கொடுமை, கொடுமை. கொடுப்பவன் பொறாமைப்படுகின்றவனுக்கு உணவு உடைய இருக்கக்கூடாது நியாயம். சுற்றத்தானுக்குண்ணா, சுற்றத்தான் இவனை சார்ந்தவனுக்கு அந்த கதிதான். இவ்வளோ பெரிய கூடிய சாபத்துக்கு ஏயா அவனை உள்ளாக்குறீங்கண்ணா? இதையாவது புரிந்துகிட்டோம். நாங்கள் விட்டுருக்கேன், சாபம் விட்டுருக்குறேன், இதுக்கு பரிகாரமே இல்லையா? ஏன் இல்லை? ஒன்று என் திருவடியை பிடிக்கட்டும். வல்லவன் ஏற்றிருக்கான், கொடுத்துருக்கலாம் சாபம். வல்லவ பெருமானி, என்ன குணக்கேடு, என்ன எனக்கு இந்த குணக்கேடு இருக்குது? தடுத்து விட்டேன், திருமணத்தை தடுத்து விட்டேன், பிரசவத்துக்கு தேவையான பொருளை தடுத்து விட்டேன், நடக்கக்கூறியெல்லாம் தடுத்து விட்டேன். இது போன்ற குணக்கேடு எனக்கு இருக்கக்கூடாது. நீ தான் அருள் செய்யணும். என்னை கேட்டால் நான் சாபத்தை மாற்றுவேன், இல்லை என்ன இந்த சாபத்தை மாற்ற ஒரு வயலுக்கு உரிமையிலண்ணா. ஈசனாலும் முடியாதுண்ணா, இந்த உலகத்தை படைத்து ஈசனுக்கே முடியாது. நானும் ஈசனும் ஒன்று தான். ஆகவே இந்த சாபம் அவனுக்கு மட்டுமில்லை, அவன் சுற்றத்தாருக்கும் உணவும் விடையும் கிடைக்கக்கூடாது போடான். இப்போ இப்படி சாபத்தை எந்த நூல் எழுதுலையுமே கிடையாது. யாருமே அறநூல் எழுதும்போது பொது சாபம் விட்டதில்லை. இப்படி தான் விட்டுருக்கோம், அதான் இந்த அதிகாரத்தை தான் பொது சாபம் விட்டுருக்குறான். ஆகவே மனித வர்க்கம் குணக்கேடு அற்றிருக்க வேண்டும். பெரிய இனம் புரியாத ஒரு நோய் இது. பக்கத்து வீட்டுக்காரன் விளையாட்டு கட்டம் கட்டும்போதே இப்போ மனசில் வந்து என்ன வசதி இருக்குது, கட்டம் கட்டுறான்னு நினைப்பான். அது மட்டுமா செய்வான்? இந்த பொறாமை உள்ளவன்னே செய்வான். என்ன ஏன் ரெண்டு மக இருக்குது, சின்ன வீடாக கட்டிகிட்ருக்க, மனசில் வஞ்சனை இருக்கும். சின்ன வீடாக கட்டுற, ரெண்டு மக இருக்கும்போது ரெண்டு ரூம் வேணும் ஐயா, ரெண்டு அறை இருந்தால் நல்லது உனக்கு அப்படின்னு சொல்லுவான். இனிமேல் பரிவு காடுறது போல் நடிப்பான் அவன். என்ன காரணம்? இவன்கிட்ட இருப்பது 100,000, இவன் திட்டம் போடுவான் ஒரு 300,000 செலவு வச்சுருவான். ஆமாம், நியாயம்தான். அவனுக்கு தெரியாது இவன் சதி செய்கிறான்னு தெரியாது. எனக்கு போதியா, இப்போதைக்கு உள்ள நிலைமைக்கு இன்னும் பிள்ளை 10, 15, 12, 15 ஆகுது, திருமணம் செய்யும்போது பேசிக்கலாம். இப்போது எங்களுக்கு அவசியம் இல்லை. அவன் இந்த இவனுடைய சதியை தெரியாது அவனுக்கு. இவன் பொறாமைப்பட்டு தான் சொல்கிறான்னு அவனுக்கு தெரியாது. சாதகம் சொல்லுவது போன்று நடிப்பான். நடித்து என்ன செய்வான்? அவனுக்கு கடன் சுமையை வைத்து விடுவான். கடைசியில் இவன் பேச்சை கேட்டு அவன் வீடை விரிவாக கட்டி உள்ளதை நடந்து விடுவான். இந்த சதியை உடைப்பதற்கு அதுதான். அவன் என்ன செய்வான்? பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை கட்டும் போது அது நமக்கு தேவையில்லை. இந்த என்ன குணக்கேடு வரும்போதே தெரிஞ்சுக்கணும். இது நீ போய் பேசுகிற, போய் பேசுகிற வஞ்சகத்தோடு பேசுகிற அவன்கிட்ட. இந்த வஞ்சகத்தை செய்து அவன் வாழ்க்கை பாடுபட போகுது, நீ வந்து நலிய போகிறேன், இது தேவையில்லைன்னு மனசு ஆசான்னு சொல்லணும். இல்லைன்னு சொன்னால் அவன் இது என்ன செய்வான், எல்லாம் முடிக்கி விட்டு வெகு பேருக்கு இந்த மாதிரி ஒரு சதி நடக்கும். சம்மந்தமே இல்லாதவன் வந்து சொல்லுவான், ரொம்ப பாராட்டுவது போன்று இருப்பான், கூட இருந்துக்கிட்டே இருப்பான், இப்படி கட்டு அப்படி கட்டுமா, கடைசியில் அவனை கடங்காளி ஆக்கி விட்டு அவனை வீணாக்கிடுவான். நீ மட்டுமா வாழ போகிற? அவனை தான் கடனை ஆக்கி விட்டு, கடனை ஆக்கி அவனை வீடு வைக்கிறான் செஞ்சேன், நீ என்ன எத்தனை வருஷத்துக்கிட வாழ போகிற? இது போன்ற குணக்கேடு. தலைவன் ஆசியிருந்தால் என்ன சொல்லுவான்? ஏப்பா அவன்கிட்ட போய் போய் பேசுகிற, பசப்புற, ஏமாற்று வேலை இது. இது அவசியம் இல்லை. எப்போ உணர்த்தப்படும்? ஒன்று, தலைவன் அகத்தீசனாக இருக்கணும், ஞான பண்டிதனாக இருக்கணும், ராமலிங்க சாமியாக இருக்கணும், பெரியவங்க ஆசியிருந்தால் இந்த குணக்கேடு உனக்கு அவசியமா போய் சொல்லணும். ஏய்யா, உன்கிட்ட இருக்க வசதிக்கு இந்த மாதிரி கடன் வாங்கி வீடு கட்டாதையா, நியாயம் இல்லைன்னு சொல்லணும். அவனை மறுபடியும் முடிக்கி விட்டு வீடை கட்ட செய்து வெகு பேத்தை வீணாக்கிடுவான். விஷந்தன்யம் தெரியும், விஷந்தேந்தவர்கள் ஞானிகள் ஆசி உள்ள மக்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும்யா உள்ள சூழ்நிலை, எங்கள் சூழ்நிலை எனக்கு தெரியும். நீங்கள் அது நான் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கிறேன், மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம், நன்றி. இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு இப்படி தான் செய்யும் சொல்லி ஒதுங்கிக்குவான் விஷந்தெரிந்தவனாக இருந்தால் மட்டும். இல்லை என்றால் பலகீனமான அறிவுள்ளவன் இவன் பேச்சை கேட்டு வீணாக்கிடுவான். இன்னொரு காலையில் என்ன செய்வான்? பெண்ணு கொடுப்பான், ஒரு ஏழை ஒரு தகுதி உள்ள இடத்துக்கு பொண்ணு கொடுப்பான். ஒரு தகுதி உள்ள இடத்துக்கு பொண்ணு கொடுத்தா இவன் என்ன சொல்லுவான்? ஏயா, உன் தகுதிக்கு இந்த பையன் ஐயா, உன் தகுதி என்ன, பொண்ணோட அமைப்பு என்ன, அழகு என்ன, கல்வி என்ன, இவன் எனக்கு போய் பொண்ணு கொடுக்குறியே அப்படின்னு சொல்லி விட்டுருவான். என்னடா இவன் சொல்கிறானே, உண்மையிலேயே இவன் இது நம்ம பொண்ணு மேலே வந்து பற்று,
பொண்ணு திருமணத்துக்காக நல்லபடி செய்கிறானா இல்லை ஏமாத்துறானு தெரியாது அவனுக்கு. அதை அப்படியே உடைச்சிருவான். என்ன காரணம், திருமணத்தை தடுக்க வேணுங்கிற உணர்வோடு அவன் செஞ்சிருவான் அந்த வேலையை. முதல் வீடு கட்டும்போது முடிக்கி விடுவான். அதில் ஏதாவது திருமணம் ஆகும்போது இவன் இந்த பொண்ணு யோகிதை என்ன கல்வி என்ன அவனுக்கு போய் பொண்ணு கொடுக்குறான். அந்த திருமணத்தையும் தடுத்துருவான். இது கொனைக்கேடுன்னு தன்மை. இதை பற்றி புரிந்து கொள்வதற்கு என்ன வேண்டும், மாற்றல் வேண்டும். என்னடா இவன் கதை விட்டுக்கிட்டுருக்கான், நேற்று வரையும் நம்மளை இடறிக்கிட்டு இருந்தான், இன்றைக்கி வந்து இவ்வளோ பாராட்டி பேசுகிறானே, அவன் ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு நினைப்பவன் யார், ஒன்று சிறப்புரியவனாக இருக்கணும் அல்லது புண்ணியவனாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் இந்த செதியை உடைக்கவே முடியாது. இந்த செதியை உடைப்பதும் பெரியவங்க தான் உடைக்கணும். ஆக ஒரு நல்ல காரியத்தை தடுப்பதற்காக பசுப்புவார்கள். அது முன்னே நேற்று வரையும் பகாய இருந்தவன் இன்று வந்து இவ்வளவு வணங்கி பேசுகிறானே, வள்ளுவன் சொல்வான், சொல் வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க வில் வணக்கம் தீங்கு குறைத்தமையான். நேற்று வரையிலும் இப்படி எகந்து பேசினவன் இன்று வந்து இவ்வளோ நயமாக பேசுகிறானே. சொல் வணக்கம் ஒன்னார்னா பகைவன், வணக்கமாக பணிவாக நமக்கு சாதகமாக பேசுவதா நினைச்சிடாதே. வில் வணக்கம் தீங்கு குறைத்தமையான், வில்லு வளைய எந்த அளவுக்கு வில்லு வளையுதோ அந்த அளவுக்கு வேகமாக அம்பு போகணும். சொல் வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க வில் வணக்கம் தீங்கு குறித்தமையானா, தீமை செய்யும் அவனுடைய சொற்கள். அது மாதிரி வரும்போதெல்லாம் பண்புள்ள மக்கள், அறிவுடைய மக்கள் தான் எதிரிகள் பேசுவதில், அவன் பேசுவதில் ஏதோ மர்மம் இருக்குது, சிந்தித்து செய்ய வேணுங்கிற அறிவு எப்போ வரும்னா புண்ணியவான்களுக்குத்தான் உண்டது. இவன் சொல்லில் நியாயம் இருக்கா இல்லை, இவனில் நீதி இருக்கா இல்லை, உண்மையிலே நம்ம மேலே பற்று உள்ளவனா, இதை மர்மம் இருக்கலாம் என்று ஒரு ஒரு இரு நாள் சிந்தித்து முடிவெடுக்கணுமே தவிர திடீர்னு முடிவெடுப்பது சரியான மடத்தனம் வள்ளுவன் சொல்லுவான் நான் சொல்லலை. ஆக எந்த வாழ்க்கையை பேசும்போதும் ஒரு செயலை செய்யும்போதும் திட்டமிட்டு அந்த செயலை செய்து முடிக்க வேண்டும். திட்டமிட்டு செய்து முடிக்க அறகுறையை விட்டுவிட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ அறகுறையை செய்து அறகுறையாக எந்த காரியத்தை விட்டாலும் அந்த அவனுடைய வாழ்க்கை அடிபட்டு போகும். ஆகவே வாழ்க்கை நடத்துகின்ற மக்கள் இந்த ஞானிகள் ஆசி இருந்தால் தான் ஒருவன் பேசும்போது அல்ல நீதி இருக்கா, உண்மையிலே பேசுகிறானா, நம்ம செயலுக்கு பொருந்துமா என்று சிந்திப்பார்கள். அப்போ செயலை செய்வதற்கு முன்னே சிறப்புரிய வேண்டும். புண்ணியம் செய்த மக்கள்